இருக்க நான் நம்பக்கூடிய மனைவி அதாவது எம்மை நம்பக்கூடிய மனைவி இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கை நிம்மதியாக போகணும் என்றால் சைத்தான் எதிரி என்றதை புரிஞ்சு கொள்ளணும் எந்த இடத்துல இந்த நம்பிக்கையில் விளையாடலாம் என்பதை புரிந்து கொள்ளணும் ரசூல்லா சல்லா ஹோலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மூன்று பேர் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள் அதில் ஒருவர் யார் தெரியுமா அத் யூஸ் தன் குடும்ப வா வாழ்க்கையில் தனது ஒழுக்க வாழ்க்கையில் மானக்கேடான விஷயங்களை அங்கீகரிப்பவன் மானக்கேடான விஷயங்களை அங்கீகரிப்பவன் தனது மகள் நன்றாக விளங்குகிறது தனிமை என்ன செய்கிறான் சாய் யாரோடைய பேசிக்கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொன்னா அப்போ அந்த அடிப்படையில் ஒரு வாராரு காண்டாருன்னு சொன்னால் என்ன யாரோட பேசுகிறீங்க என்ன விஷயம் என்று கேட்காமல் என் மனகளை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து என்னது அப்படி நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போக மாட்டா இப்படி என்று இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதாவது அவங்கள ஆர்வம் முட்டிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு தையூஸ் மானக்கேடான விஷயத்தை வீட்டில் அனுமதிக்கிறவன் அர்த்தம் ஒரு விஷயத்தை விசாரிக்காம தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் சர்வசாதாரணமாக விட்டு செல்வது நீங்கள் வழிகாட்ட வேண்டிய பொறுப்பில் இருக்கிறீங்க உங்களோட கண்முன்னாள சினிமா விஷயங்களை ஒரு மகள் பார்க்குறான் மனைவி பார்க்குறாங்க அதுபோல் என்ன மானக்கேடான விஷயங்களை அவங்க வந்து என்ன செய்கிறாங்க பேசிக்கெல்றாங்க சிரிச்சுக்கெல்றாங்க நடிகை நடிகர்களை பற்றிய வரலாறுகளை பேசி சந்தோஷப்பட்டுக்கெள்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு நீங்களும் ஒரு சின்ன ஒரு கொமெண்ட்னு கொடுத்துட்டு போனீங்கன்னு வைங்க நீங்கள் ஒரு தையோ ரசூல் சல்லாஹலம் சொன்னார்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார் அவர் என்ன செய்ய மாட்டாரு சொர்க்கம் நுழைய மாட்டார் என ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலையம் சொன்னார்கள் அப்போ மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் தன் குடும்பத்தில் அனுமதிக்கிற ஒரு சொர்க்கம் நுழைய மாட்டார் என்று சொன்னால் அவங்களுடைய நம்பிக்கை இல்லாமல் இல்லை உங்களோட நிம்மதி போகக்கூடாது குடும்ப வாழ்க்கையுடைய அந்த அந்த நிம்மதி இருக்குதே அது போகக்கூடாது என்பது என்னுடைய பின்னணி என்பது நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் ரசூல்ல்லாஹி சலாஹ் அலைய வசலம் சொல்கிறாங்க லாயா குலுவண்ணின் பிம்ராத்தின் இல்லா கான தாலித்து குமார் ஷேத்தான் அவர் ஆண் ஒரு பெண்ணோடு தனித்திருந்தால் மூன்றாவதாக யார் இருப்பார் சைத்தான் இருப்பார் என்ற சில சொல்கிறாங்க கேள்வி பாருங்கள் சைத்தான் வந்து எப்படி எப்படி எல்லாம் சிந்தனை கொடுக்குறாண்டு நாங்கள்லாம் ஒரே குடும்பமாக வாழ்கிறோம் அண்ணன் தம்பியும் என்னது அந்த சம்பதிகள்லாம் வீட்டில் வாழ்கிறோம் சில நேரங்கள அண்ணன் எரிக்க மாட்டார் நான் மட்டும்தான் இருப்பேன் என்ன அண்ணனுடைய மனைவி இருப்பார் ஆனால் இரண்டு பேர்னு ரூம் வேற வேற அப்போ இதை ஆகுமா ஒரே வீடான் ரூம் வேற வேறையாம் ஒரே வீடாக அவங்களுடைய ரூம் வேறு இவங்களுடைய ரூம் வேற அண்ணன் இருக்க மாட்டார் இந்த மாதிரி நேரங்களில் அவருடைய மனைவி அவரது அறையிலும் நான் இன்னொரு அறையிலும் இருப்பது எனது அறையிலும் இருப்பது இதை குறிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க அன்புள்ள சகோதரர்களே சைதான் எப்படி கொடுக்குறான் சைத்தான் இந்த அதெல்லாம் கொடுக்குறான் நீ இது மாதிரி யோசிச்சுப்பாரு இந்த ஹதீஸுக்கு இது ஒரு வழக்கமாக இருக்கலாம் என்ன லாயஹ்லு ஒன்னு ரஜிலும் பிம்ரா அத்தின் இல்லாக்கான தாலிசுகுமார் சைத்தான் அதாவது சைத்தான் மூன்றாவதாக இருப்பான்டா அதை அர்த்தம் என்ன ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில் இருக்கிறேன்னா தனி எப்படி இருக்கணுமன்றது ஃபோனில் இருக்கிறானோ இடையில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அந்த நெட் உங்களை கனெக்ட் பண்ணுறவங்க இருக்கிறான் அந்த அந்த என்னது எஸ்டிசிக்காக இருக்கிறான் எல்லாரும் தான் இருக்கிறான் நடுவில் அதுக்காக வேண்டி அது ஹராமில்லியன் ஆகிருமா நீனும் அவனும் இல இலகுவாக தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பில் உங்களோட வழி இருந்தது என்று சொன்னால் அதான் எனது தனிமையில் என்று சொல்கிறது நீங்கள் ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் இல்லை இன்டர்நெட்டில் ஒரு ஒரு ஆண் பெண் தொடர்பு கொள்றாங்கன்னு இங்கே அவங்களாம் பல கிலோமீட்டர் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு அங்கே தான் இருக்கிறாங்க அந்த ஹதீஸுக்குள்ளது வருமா வராதா வந்தையாகும் நிச்சயமாக அதனால என்ன புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் இஸ்தப்தின் சக் நீங்களே உங்களை தீர்ப்பு கேட்டுக்கொள்ளலாம் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் எனது குடும்ப வாழ்க்கை எங்கெங்கெல்லாம் பாதிப்பாக அமையும் தான் ரசூல் சல் அல்லா ஹோலே சொல் ஐ தல் ஹமு அல்லாவின் தூதரே அதாவது கணவனின் சகோதரர் அவரும் அடிக்கடி வரக்கூடாதா அவர் தான் கூட அடிக்கடி வருவார் வீட்டில் ஏதாவது விஷயங்கள் தம்பி அண்ணன் அல் ஹமு அல் மவுத் ரசூலாம் அவரையா கேட்குறீங்க அதான் அவங்களோட மரணம் என்னாங்க ரசூத் சுல்லாஸ் சொன்னாங்க உங்களுடைய மரணமேது அது அங்கதான் இருக்கிறது அப்படின்னா அவங்களோட குடும்ப வாழ்க்கை அங்கதான் முடியும்னாங்க ரசூர் சுல்லா அலுவலம் அப்படின்னா என்ன அவர் நல்ல மனிதர் நிச்சயமாக ஒரு அண்ணோடைய வாழ்க்கையை குலைக்கணும் ஒரு தம்பி நினைப்பாரா ஒரு தம்பியுடைய வாழ்க்கையை குலைக்கணும்னு அண்ணன் நினைக்க மாட்டார் ஷைத்தான் நினைப்பான் யார் நினைப்பா ஷைத்தான் நினைப்பான் அதற்கு உங்களை காரணமாக என்ன செய்வான் ஷைத்தான் யூஸ் பண்ணுவான்னு தெரிஞ்சுக்கும் அப்புறம் சலா இதை தடுத்து இருக்கிறார்களா யார் வந்திக்கிறார் இதை மச்சான் வந்திக்கிறாரன்றாங்க அங்கிருந்து பேசினா யார் வந்த அப்படியா நல்லா கவனிச்சு அனுப்புங்க அப்போ இப்படி இந்த மாதிரியான சப்ஜெக்டெல்லாம் நம்ம கொடு அவங்க யாரோடய வந்திருக்கிறாங்க உறவுக்காரோட வந்திருக்கிறாங்க மகனோடு வந்திருக்கிறார்கள் அது வேறு ஏன்னா சொந்தங்கள் உறவுகளுக்கு இடையில பழக்க வழக்கங்கள் இருக்கும் போகிறது வாரதெல்லாம் இருக்கும் அந்நியர்கள் மாதிரி வாழ வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் பாதுகாப்போடு வந்திருக்கிறார்களா அந்த பெண்ணுக்குரிய உத்தரவாதம் உங்களோட மனதில் தேவையில்லாத சந்தேகம் வராத அமைப்பில் அவர்கள் வந்திருக்கிறார்களா என்பதாக முக்கியம் அதுக்கான ஏற்பாடு இருக்கணும் உங்களுடைய தாயோடு மகன் பேயிக்கிறார் பிரச்சனை இல்லை யாரோட உறவோடு என்ன செஞ்சுக்கிறாங்க போயிருக்கிறாங்க அந்த தொடர்புகள் இருக்க தான் செய்யும் ஆனால் அது அல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம சர்வசாதாரணமாக அங்கீகரிச்சோம் உங்களுக்கு விளங்கணும் பிடிக்காதவருக்கு ஸோ இஸ்லாம் எந்த அளவுக்கு சட்டம் சொல்லியிருக்கிறேன்னு சொன்னால் ஒரு மனைவி சதக்கா செய்யலாம் கணவனுடைய அனுமதி இல்லாமல் கணவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு பிச்சைக்காரர் வாராரு ஒரு கேட்டு வராரு தர்மம் செய்யலாம் அவரோட சொத்து இருந்து எடுத்து என்ன செய்யலாம் தர்மம் செஞ்சிடலாம் ஆனால் அவருடைய சொத்தில் இருந்தாலாவது கணவனுடைய அனுமதி இல்லாமல் அன்பளிப்பு கொடுக்கக்கூடாது கிஃப்ட் ஏன் சதக்கா வந்து தேவை உள்ளவர்களுக்கு கொடுப்பது கிஃப்ட் என்பது அன்பு கிஃப்ட் என்பது அன்பதும் விருப்பத்தோடு சம்மந்தப்பட்டது கணவனுக்கு தெரியும் நீங்கள் யாரோட அன்பு அப்படின்றது கணவனுக்கு என்ன கணவன் அனுமதி இல்லாமல் ஹதியாக கொடுக்க கூடாது அன்பளிப்பு என்ன செய்யக்கூடாது கொடுக்க கூடாது அப்படின்னு ரசோல்லாயி சலாஹுலே செல்லும் சொல்கிறான் வீட்டில் கணவன் வெறுப்பவரை அனுமதிக்க கூடாதுன்னு ரசூல் சல்லாஹல்லும் சொல்கிறான் கணவன் வெறுப்பவரை அனுமதிக்கக்கூடாது அப்படின்னா என்ன இதுக்கு அர்த்தம் வந்து ஆணாதிக்கம் எல்லாம் பேர் சூட்டிக்கிறாங்க அதில் குடும்ப வாழ்க்கையுடைய நீ சேர்ந்து வாழணும்ண்டா இருவருக்கும் உள்ள நிபந்தனைகள் இருவரை ஏற்றுக்கொள்ளணும் அதாவது அல்லா இடத்தில் ஒருத்தர் நெருக்கமான மனிதர் இபாதத்தில் அந்த மாதிரியான மனிதர் சமூக வாழ்க்கையில் மிகவும் கண்ணியமானவர் மிகவும் ஒழுக்கமானவர் ஆனால் அவ கணவருக்கு அவரை கண்டாலே பிடிக்குதில்ல ரீசன் தெரியாது காரணம் தெரியாது வீட்டுக்கு அவர் ஒரு முறை வாராரு இதுக்கு அப்புறம் நான் இல்லாத நேரத்தில் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாருன்னு வீங்க அவர் நல்ல மனிதர் இபாதத்துல் எனக்கு பிடிக்கல அல்லாவுக்கு அல்லாஹுத்தால எப்படி அந்த சட்டத்தை பாருங்கள் சுபானலா அல்லாவுக்கு மிகவும் நெருக்கமானவராக இருக்கலாம் ஆனால் உங்களை கணவனுக்கு பிடிக்கல எடுக்காது சரிப்பில் இரண்டாவது உன் வாழ்க்கை நிம்மதியாக போகணுமா என்ன செய்யக்கூடாது உன் கணவனுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் நீ எடுக்கக்கூடாது அவ்வளோதான் கணவன் வரக்கூடாது என்றார்னா நீ கவனிக்காது அவ்வளோதான் இல்லை ஒரு நல்ல மனிதர் இபாதத்தில் ஒரு நான் எப்படி நீ அவரோட வாழணுமா ஒழுக்கமாக இருக்கணுமா சிலருக்கு சிலரை கண்டால் என்ன செய்யாது காண்ற நேரத்திலே பிடிக்காது ரீசனே விளங்காது கணவனுக்கு பிடிக்கவில்லை இஸ்லாம் எங்களுக்கு என்ன செய்கிற சொல்கிறது இதெல்லாம் நம்ம அலட்சியப்படுத்திகிட்டு இருந்தோம் என்று சொன்னால் குடும்ப வாழ்க்கை என்ன செய்யாது நிம்மதியாக போகாது அப்போ என்ன புரிஞ்சு கொள்ளணும் இதை நாங்கள் அவங்களுக்கும் அடுவூகேட் பண்ணணும் நாங்களும் இதை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க இது மார்க்க சட்டம் இப்படி நமது நிம்மதி போகணும் நம்ம இதெல்லாம் சரியாக செய்யணும் இருக்கணும் உங்களுக்கு பிடிக்காது என்பதை அதில் காட்டிக்கொள்ள வேண்டும் இதில் பிடிக்காது என்பது எதெல்லாம் காட்டுறாங்க ஆனால் மார்க்க விஷயத்தில் என்ன செய்யறாங்கல்ல காட்டுவது கிடையாது காரணம் இவர்கிட்டையும் அந்த வைக்க இருக்குது அவங்களும் அந்த வைக்க வீக்காக ஷேர் பண்ணிக்கிறாங்க வீக்க செய்கிறாங்க ஓ நீங்களும் செய்யுங்க நாங்களும் செய்யுங்கள் பரவாயில்ல நீ என்னையை கண்டுக்கொள்ளாது நான் உன்னையே கண்டு கொள்ளக்கூடாது நம்ம அத்திவாரத்தில் மட்டும் ஒழுங்காக ஒழுங்காயிருப்போம் அப்படின்ற என்னது இருந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கையை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் ரசூலுல்லா ஐசலாஹ்மோடு அவர்களுடைய குடும்பம் எவ்வளோ நிம்மதியான குடும்பம் நபியர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை அப்படி கேட்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா இல்லை ரசூல்லா வீட்டுக்கு வரான் ஒருவரோடு ஆயுஷார் அதிகள்தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு அஜ்நபியோடு ஆயிஷா ரதி அல்லாஹ்னா பேசி கொண்டிருக்கிறார்கள் அபுபக்கர் ரதில்லாவுடைய மகள் ரசூர் சல்லாவோட விரும்பிய ஒரு மனைவி ஒழுக்கத்தில் ரசூல் சல்லா ஹுலிவசல்லாம் அவர்கள் எந்த இடத்திலும் சந்தேகப்படாத அதாவது அதாவது ரசூர் சல்லா தன் மனைவிமார்கள்லையே பொதுவாக எந்த இடத்துல என்ன செய்யலை சந்தேகப்படலை அந்த ஒழுக்க ரீதியான ஒரு உச்சகட்டம் என்று சொன்னால் ஆயிஷா ரத்தியுல்லாமோட வாழ்க்கையில் அல்லாஹுத் என்ன செஞ்சான் நிரூபித்தான் எந்த இடத்துல அந்த விபச்சாரம் சம்பந்தமாக குற்றச்சாட்டு வந்த இடத்துல அல்லாஹுத்லா நிரூபித்தான் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மனைவி ஐஷா ரதியுல்ல ரசூல்லா அவங்க வராங்க அஜ்நபியோடு என்ன செய்யறாங்க பேசிக்கிண்டிக்கிறான் ரசூல் சத சொன்ன பிறகு கேட்டாங்க இவர் யார் அப்படின்னு கேட்டாங்க வந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்போ அவர் பதில் சொல்கிறார் என்னென்னு சொன்னால் அதாவது இவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கிறத பார்த்து பதில் சொல்கிறார் வந்தவரை தெரியாமல் ரசூல் சார் புதிய ஒரு மனிதர் ஊருக்கு வந்திக்கலான்னு வழங்க மாட்டாங்க தெரிஞ்ச மனிதராக கூட என்ன செய்யலாம் இருக்கலாம் ஆனால் இப்படி தனிமையில் இப்படி பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ரீசன் யாருன்னு கேட்குறாங்க அப்போ ஆயிஷா ரதே இல்ல சொல்கிறாங்க இவர் வந்து எனது அகைமினர் ரதா பால்குடியின் மூலம் எனது உறவில் உள்ளவர் அப்படின்னாங்க ஹசூர்சல்ல அலுவலம் சொன்னாங்க உந்தூர் மண் இஹ்வானுக்குண்ண இன்னமன் ரதா அது மினல் மஜா சகோதரர்கள் யாருன்னு பார்த்துக்குங்க பசியால் ஏற்பட்ட பால்குடியின் மூலம் தான் மஹரமியத்தை என்ன செய்யும் ஏற்படும் என்று ரசூர் சல்லாஹலம் சொன்னார்கள் என்றதை நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும் ஒன்று பால்குடி சகோதரர் என்பது தெரியாத லெவலுக்கு பால்குடி அன்றைய காலத்தில் அதிகமாக இருந்தது அதாவது இவர் சகோதரரா அவர் சகோதரரா இவர் சகோதராகலாம் என்ன செய்யலாது முடிவெடுக்க முடியாத அளவில் சகோதர அவங்களுக்கு தெரியும் ஆனால் கணவனுக்கு சொல்லி தெரிய வேண்டிய அளவில் அதை என்ன செஞ்சது இந்துஷார் பரவி இருந்தது அதனால தான் ஒரு கணவன் மனைவி வாழ்ந்து கண்டிக்கிறாங்க ஒரு பெண்மணி வந்து சொல்கிறாங்க உங்கள் ரெண்டு உங்கள் ரெண்டு பேருக்கு நான் பால் ஊட்டிக்கிறேன்றாங்க உங்கள் இருவருக்கும் பாலு ஊட்டியிருக்கிறேன் முப்பத்தி பின்பது இல்லாமல் நினைக்கிறேன் பால் ஊட்டி இருக்கிறேன் உடனே அவர் என்ன செய்கிறார் ரசூர் சல்லாஹ்லம் அவர்கள்ட்ட வராங்க வந்து கேட்குற நல்லாவின் தூதர இப்படி சொல்லிட்டாங்கண்ணா ரசூல்லாம் சொன்னாங்க என்ன செய்ய கை அதான் அதாவது வக்கது கீழ் எப்படி வாழ்வீங்க இதுக்கு பின்னால சொல்லப்பட்டாச்சு அப்படின்னா என்ன நீங்கள் ரெண்டு பேரும் பிரிய வேண்டியவர்கள் அப்படின்ட்டு கேட்டாங்க ரசூலா அப்போ இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும் அவ்வளவுக்கு பிரபல்யமாக இருந்தது ஆனால் ரசூல் செலல் அவள் சில விசாரிக்காமல் இருக்கல ஒரு விஷயத்தை கண்ட உடனே ரசூல் செலல் அவ்வளவு சில கவனிக்காமல் இருக்கல அதுதான் நிம்மதி இருக்குது இரண்டாவது விஷயம் பாருங்க ஒரு முறை ரசூலான மனைவி மாரிலாம் இருக்கக்குள்ள இந்த அரவாணி என்று சொல்லுவோமே அலி அரவாணி என்றெல்லாம் சொல்லுவோமே அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா பொதுவாக வந்து அவங்க பெண்களோட சர்வ சர்வசாதாரணமாக இருந்துருவாங்க அதான் உலக வளமை சர்வ சர்வசாதாரணமான இஸ்லாத்துடைய பார்வையில் அவர்கள் ஆண்கள் தான் இஸ்லாத்துடைய பார்வையில் அவர்கள் ஆண்கள் தான் அவங்களுடைய சைத்தான் அவர்கள் என்ன செய்யறான் பெண் குணத்திற்காக வழிகெடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்தினா அவன் அவங்களுடைய பார்வையில் ஆண்கள் தான் உலகத்தில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய அறவாணிகள் மட்டுமல்ல உலகத்தில் எத்தனையோ திறமையான இடத்துல இருந்து அறவாணிகள் நிறைய இருக்கிறாங்க தன்னை வந்து பாதுகாத்துக்கண்டு சரியான முறையில் வாழ்ந்தவங்க ஆனால் சைத்தானை செஞ்சிருந்த அவர்களை தூண்டி வழிகெடுத்துறான் ரசூர்சல்லா அலுவலம் வந்து பார்க்கறாங்க இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பேசிட்டு எப்படி பேசுறாருன்னா அந்த அரவாணியில ஒருத்தரு நீங்க தாய்வை வெற்றி கொண்டீங்க வெற்றி கொண்டீங்கன்னு சொன்னா இப்படி இப்படி எல்லாம் பெண்கள் இருப்பாங்க அதாவது அர்பாயின் அப்படின்றாங்க இப்படி எல்லாம் இருப்பாங்க இப்படி போவாங்க இப்படி வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க ரசூர் செலல் சொல்ல சொன்னாங்க இதுக்கு பிறகு இவர்கள் உங்களுக்குள்ள வரக்கூடாட்டா இந்த மாதிரி நபர்கள் உங்களுக்குள்ள வரக்கூடாது நுழையக்கூடாது என்று ரசூர்லாயி செலலாஹுலே செல்லம் அவர்கள் தடை செய்தார்கிட்ட பார்க்குறோம் இன்றைக்கு எப்படி தெரியுமா ஏதாவது ஒரு அதாவது மோசமாக யாராவது இருந்தாங்கன்னா வீட்டில் இவரும் சேர்ந்து புதுசாக ஒரு குறிப்பை சொல்லிட்டு என்ன செஞ்சிடறது போயிடுறது அது அவங்களும் சிரிக்கிறது அவங்க வந்து இப்போயும் சிரிச்சு தான் அவர் பழகுவார் அப்படின்னு அடுத்த ஊட்டு பெண்கள் பின் பெண்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு இவரை ஒரு பெரிய ஒரு ஹீரோவாக என்ன செஞ்சிடறது அங்கே மாற்றிடுறது ஆனால் இதுல ஃபித்னா இருக்கிற இடத்த என்ன செய்யறது இல்லை புரிந்து கொள்வது கிடையாது ரசூல் உடனே சொன்னார்கள் இவர்கள் உங்களுக்குள்ள நுழையக்கூடாது அன்றையிலிருந்து இவர்கள் நுழையக்கூடாது என்ற சட்டத்தை ரசூல் சொன்னாங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் முகன்னசூல்கள் இந்த மாதிரி பெண் இதுவாக நடத்தப்படுகின்றவர்கள் கொல்லப்பட வேண்டும் அளவுக்கு இஸ்லாம் என்ன செய்யுது சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம் அதான் பெண்ணாக நடிக்கக்கூடாது அந்த மாதிரி நபர்களாக அவங்க என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது அவர்கள் ஆணாக இருக்கணும் பெண்ணாக நடிச்சிக்கணும் இந்த சமுதாயத்தில் வாழ்கிறவங்க வாழ்கிறதுக்கே அதான் சொல்ல அறவாணிகள் வாழ்வை உரிமை பெறாதவர்கள் வார்த்தையெல்லாம் எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணுன்னு சொன்னால் இப்படி தான் எப்படி ஆண் பெண்ணாக நீ இருந்துட்டு போகணுமே தவிர நீ நடுவாள ஒரு ஜின்ஸாக என்ன செய்யக்கூடாது இந்த சமுதாயத்தில் கொண்டு வாழக்கூடாது அது ஒழுக்க கேட்டதா என்ன செய்யும் அது வந்து வளர்க்கும் எந்த அளவுக்கு இப்போ ஆகுதுன்னு சொன்னால் சொன்னாங்க எப்படியும் குறிப்பிட்ட வயசில் ஓடிடுவாங்க வீட்டை விட்டு என்கின்ற அளவுக்கு என்ன செய்யுது அது ஆக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் உண்மையில் அப்படி அல்ல சமுதாயத்தில் தலைவரானவர்கள் இருக்கிறார்கள் பெரிய இடத்துக்கு வந்தவர்களாம் என்ன செய்கிறாங்க அதில் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ரசூர் செல்லாவுடைய அவர்கள் இதை கவனிச்சாங்களா இல்லையா ஒரு அரவாணியொருவருடைய தவறான பேச்சை ரசூர் செல்ல அவர்கள் கவனிக்கிறார்கள் இது மாத்திரமல்ல அஸ்மா ரதி அல்லா அஸ்மா பின் அபுபக்கர் ரதியா ஒன்று ஹிஜிரி ஒன்பதாம் ஆண்டு திருமணம் முடிக்கிறாங்க அபுபக்கர் ஒரு வியாபாரத்துலேருந்து திரும்பி வீட்டுக்கு வராங்க அஸ்மா பின் தூமைஸ் அப்போ ஒன்பதாம் ஹிஜிரி ஒன்பதாம் ஆண்டு திருமணம் முடிச்சாங்கன்னா அந்த வருடம் அந்த வருடம் ஒரு சப்ஜெக்ட் நடக்குது என்ன சொன்னால் அதாவது ஜாஃபர் பின் அபி தாலி மூத்தா யுத்தத்தில் கொல்லப்பட்ட பின்னால் தான் திருமணம் முடிக்கிறாங்க வீட்டுக்கு வராங்க வீட்டில் ஒரு சில ஆண்கள் இருந்து பேசிக்கொண்டிருக்கிறாங்க அஸ்மா பின் தூமைஸோட சொந்தக்கார்கள் உறவுகள் பேசி அபூபக்கர் அபுபக்கர் ரதியெல்லாம் வீணா சந்தேகப்படுறவரா இல்லை அஸ்மா பின் தூமைஸ் தூய்மையற்றவர்களா இல்லை ரெண்டுமே இல்லை ஆனால் அபு பக்கரதாவோட உள்ளத்துக்கு அது பிடிக்கல அந்த சூழல் அந்த சூழல் என்ன செய்யலை அபுபக்கர் பக்கரன் அவடைய உள்ளத்துக்கு பிடிக்கலை அபு பக்ரது நேரம் ரசூர் சல்லாஹ் வல்லம் அவர்கிட்ட வந்து இந்த செய்தியை சொல்கிறாங்க இப்படி வந்து இப்படி பேசிக்கொண்டிருந்தாங்க அப்படின்னு செய்தியை சொல்கிறாங்க இப்படி ஒரு செய்தியை நம்ம சொல்லுவோமா இப்படி ஒரு செய்தியை நம்ம நினைப்போமா இது ஒரு தவ இதை தவறு என்று சொந்தக்காரர்கள் உறவுகள் பேசிக்கொண்டிருக்கிறாங்க ரசூல் சல்லாஹலி வல்லம் உடனே பதில் சொன்னாங்க ஃபபர் அஹாமின் ஹூ அல்லாஹூத்தாலா அஸ்மாவை இதை விட்டு தூய்மைப்படுத்தி இருக்கிறான் அஸ்மாவுக்கு ஒரு நாள் எப்படி என்ன செய்யாது தவறு என்ன செய்ய இந்த மாதிரியான சூழல் அவர்களுக்கு ஏற்படாது அல்லாஹ் தூய்மைப்படுத்தி இருக்கிறான் என்று சொல்லிட்டு ரசூல்லாங் எல்லா பெண்ணுக்கும் இப்படி தீர்ப்பு சொல்லிக்க இயலாது மிம்பரில் ஏறினாங்க மக்களுக்கு ஒரு விஷயம் சொன்னா ஈயாக்கும் அழல் முகிபாத் கணவன் இல்லாத வீடுகளுக்குள் நுழைவதை உங்களை நான் எச்சரிக்கிறேன் ரசூல்லாங் சொல்றாங்க கணவன் இல்லாத வீடுகளுக்குள் நுழைவதை நான் எச்சரிக்கிறேன் அப்படின்னா அதாவது தேவையில்லாமல் நீங்கள் என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது அப்படி ஒரு தேவை ஏற்படுகிறது அவன் மகரமோட நாங்கள் சொன்னோம் மகரம் உடனே ஊரில் மகரம் இல்லாமையே இருப்பாங்க போங்க அப்படியே இல்லையா என்னது அல் ஃபஸ்ட் அல் ஹுண்ணமி ஒரு ஹிஜாப் திரைக்கு பின்னால் இருந்து என்னது பேசிட்டு வந்துடுங்க ஒரு விஷயம் போகிறவங்க அவங்க வீட்லேருந்து பதில் சொல்லிட்டு நீங்கள் வெளியேருந்து சொல்லிட்டு போகிற மாதிரியான அந்த ஒழுக்கம் இருந்தால் என்னது போதுமானது இப்படி இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுது இதையெல்லாம் விட்டுட்டு நம்மளாக ஒரு ரூட் எடுத்து நம்பிக்கை அப்படின்னு எடுத்தோம்னா நம்பிக்கையெல்லாம் தான் எடுக்கிறோம் ஆனால் அந்த நம்பிக்கையை பாதுகாக்கிறதுக்கு இதை சொல்லுது நம்பிக்கை பாதுகாப்பதற்கு இஸ்லாம் பாருங்க பார்க்குறோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வீட்டுக்கு போறாலும் சரி நீங்கள் தூரத்தை வந்துட்டு போகிறீங்கன்னு அறிவிச்சுட்டு போங்கன்றாங்க வீட்டுக்கு அறிவித்து விட்டு போங்க அவங்க ரெடி ஆகி கொள்வாங்கன்றாங்க ரசோ அவங்க ரெடி ஆகி கொள்வாங்க சுத்தமாக கொள்வாங்கன்னு சொல்கிறாங்க வஸல்லம் அவர்கள் அவங்களாம் நைட்டில் போய் தட்டாதீங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ற மாதிரி ரசூர் அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க இந்த செய்தி சந்தேகத்தோடு வாழ்கிற ஒரு கணவனுக்கு சரி வருமா என்னடா இது ரசூல் சல்லா அலுவலம் சொல்லிட்டு போங்கன்றாங்க நான் எப்பயும் சொல்லாமல் போகிறதுக்கு தான் என்ன செய்கிறேன் நான் எப்போயும் ட்ரை பண்ணு அப்படியே நீ நினைக்க ஒருத்தருக்கு சரி வருமா சரி வராது ரசூல்லாங்க ஏன் சொல்கிறாங்க இது நம்பிக்கைன்றது என்ன தெரியுமா சோதிக்கிறது அல்ல சோதிக்கிற லெவலில் வந்துட்டேன்னா நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் நீ சோதிக்க ஆரம்பிச்சுட்டேன்னு சொன்னால் நம்பிக்கை இல்லை என்பது அர்த்தம் என்பது என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் சோதிக்க சோதிக்காமல் நம்பணும் சோதிக்காமல் நம்புறது தான் உண்மையிலே நம்பிக்கை இப்போ ரசூல்லா இசலாஹுலி வசலம் இந்த அட்வைஸை பண்ணுறாங்கடா அர்த்தம் என்ன உங்களுக்கு தேவையில்லாத சந்தேகங்கள் ஏற்படக்கூடாது நீங்கள் போகிறீங்க யாரோரும் ஒரு அந்த நேரத்தில் உங்களே தேடி வந்திருக்கிறாங்க நீங்கள் இல்லைன்ட்டு அவர் திரும்பி போகிறாங்க உள்ளத்தில் என்ன செய்யும் சந்தேகம் ஏற்பட வாய்ப்பு ஏன்னா ரசூல் சலா அவள் சலா மஸ்ஜிது நபோலேருந்து திரும்பி போகிறாங்க போகிற நேரத்தில் என்னது யாரோட போகிறாங்க சஃபியரோதையெல்லாம் அவனோட போகிறாங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க ரசூலா விளக்கானோட வேகமாக என்ன செஞ்சுட்டாங்க மறைஞ்சிட்டாங்க ரசூலா அலா ரசிக்குமாங்க நில்லுங்கன்னு சொன்னாங்க மனைவி பா மனைவி பற்றி சொல்கிறாங்க என்ன இன்னஹா சஃபியா என்னோட வந்தவங்க சஃபியாண்டா அல்லாவின் தூதரை உங்களில் சந்தேகப்படுவோமாண்டான் ரசூல்லா சொன்னாங்க இன்னும் மினி மினிபினி ஆதம அஜ்ரத்தம் சைத்தான் இரத்த நாளங்கள்லலாம் என்ன செய்கிறான் ஓடிக்கொண்டிருக்கிறான் என்று அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார் காரணம் இப்படி ஒரு சம்பவத்தை காணுவாங்க இன்னொரு சம்பவத்தை காணுவாங்க இன்னொரு சம்பவத்தை காணும் மூணு சம்பவம் சும்மா தான் இருக்கும் ஏதாவது ஒரு செய்தி பரவிடும் யாரையா கோத்து கோத்துட்டுப்பான் இது மூணு சேர்ந்துடும் ஓ பண்டைக்கு நம்ம பார்த்து அதுதான் ஆனா இருக்கும் அப்படின்னு அது இதோட ஜாயின் ஆகும் இது அதோட ஜாயின் ஆகும் சரியாகிரும் சம்பவமே உருவாகிடும் அந்த அண்டைக்கு நம்ம விளங்கப்படுத்திட்டோமா அந்த சூழலை ஏற்படுத்தாம இருந்தோமா அது நமது குடும்ப வாழ்க்கைக்கு என்ன செய்யும் நிம்மதியாக இருக்கும் அப்போ பாருங்கிற சுல்சல்லா உலீசவல்லம் அவர்கள் இந்த மாதிரி கணவன் இல்லாத வீடுகளுக்குள் நுழைவதை தடுக்கிறாங்கன்னு சொன்னால் நாங்கள் போறவங்க ஒழுக்கம் கெட்டவர்கிட்ட அர்த்தம் அல்ல அவர்கள் ஒழுக்கம் இல்லாதவங்க அர்த்தமும் அல்ல இருக்கிற ஒழுக்கத்தை பாதுகாக்கிறதுக்குன்னு அர்த்தம் இல்லையா சைதான் அந்த இடத்துல என்ன செஞ்சிருவான் எல்லா கட்டுக்களை உடைத்து விடுவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களை இதை நம்ம கவனிக்க நம்ம குடும்பத்தில் இந்த குடும்ப விஷயத்தில் இதை கவனிக்கணும் அவங்களுக்கு இதை சொல்லணும் உன்மீது நம்பிக்கையின்மையோ என் மீது நம்பிக்கையின்மையோ அல்ல இது இருக்கிற நம்பிக்கையை பாதுகாப்பதும் வளர்ப்பதற்காக இது ஏற்படுத்தக்கூடிய விஷயம் வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அதை விட்டுட்டு நம்பிக்கை என்ற பெயரில் திறந்த உறவுமுறை என்ற பேரில் கம்யூனிகேஷன் என்ற படித்தவங்க என்ற பேரில் இந்த மாதிரியான தவறுகளாக நடப்பதனால் இருக்கிற நிம்மதியை நம்ம என்ன செய்கிறோம் இழக்கிறோம் இந்த செய்தியை பாருங்கள் அஸ்மா பின் து அபிபக்கர் ரத்தியெல்லாம் ஆகணும் அஸ்மா பின் தபிபக்கறதியாகணுமா இவங்க வந்து சுபேரி பிள்ளைவா முடியும் மனைவி கிட்டத்தட்ட இரண்டு மூன்று கிலோமீட்டர் தூரங்களுக்கு போய் அதாவது அவங்களுடைய குதிரைக்காக உணவுகளை எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க தலையில் சுமந்து இரண்டு மூட்டு கிலோமீட்டருக்கு போய் எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னா ரசூல் சலல்லா உலக அவர்கிட்ட இந்த ஒரு வேலைக்காரர் கிடைக்கும் வரைக்கும் நான் கஷ்டப்பட்டேன் அந்த மாதிரி கிடைச்ச உடனே ஃபக்க அண்ணம்மா அத்தக்கனி என்னையே ஏன் ரசூல் சல்லா உலயம் அவர்கள் அடிமையாக இருந்து விடுதலை செஞ்ச மாதிரி இருந்தது அந்தளவு நான் கஷ்டப்பட்டேன்றாங்க இவங்க குதிரைக்கான அந்த உணவெல்லாம் சுமந்துக்கண்டு தலையில வச்சுக்கிட்டு வாராங்க ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வாராங்க அப்படி வார நேரத்தில் ரசூர் சலாஹி வல்லாம் அவர்களும் இவங்க சுபேரிமில்ல உமா மனைவி ரசூர் சல்லாஹ் சொல்லம் அவங்களும் இன்னும் சில தோழர்களும் வந்துகின்றிருக்கிறாங்க வாகனத்தில் அஸ்மாபின் துமைஸ் ரசூலாங்களுக்கு யாரு மதினி ஏன்னா ஆயிஷா ரதி அல்லாஹ் அஸ்மாபின் து அபிபக்கர் அதாவது ஒரு ஐஷா ரதி அல்லாஹா ரசூலாங்க முடிச்சிக்கிறாங்க அவங்களோட தாத்தா தான் யாரு அஸ்மாபின் து அபிபக்கர் ரதி அல்லாஹா அப்புறம் ரசூல் சல்லாஹாலசன் அவங்களை கண்ட உடனே ஒட்டகத்தை பண்ணிக்கிறாங்க ஒட்டகத்தை பணிக்கிறாங்க ஒட்டகத்தை பணித்தால் இந்த ஒட்டகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன செய்ய நினச்சிடக்கூடாது குதிரை மாதிரி நினைச்சிடக்கூடாது ஒரு தூரமாக ஒரு த்ரீ வீலரில் அமர்ற மாதிரி என்ன செய்யலாம் விலகி அமரக்கூடிய அமைப்பில் அதுக்கு மேலே ஒரு கூடான அடிக்கக்கூடிய அமைப்பிலான அகண்ட பகுதி ரசூல் சல்லசன் அவர்கள் பணிக்கிறார்கள் பணித்த நேரத்தில் இப்போ இந்த தூரத்தின் வாரம் ஒரு ஹெல்ப்புக்கு தானே பணிக்கிறாங்க இந்த பணித்து விட்ட நேரத்தில் பின் தூமைஸ் வந்து ஏறத்தானே பண்ணிக்கிறாங்கிற சொல்லுவாங்க வீட்டுக்கிட்ட கொண்டு போய் இறக்கி விடுறேன் என்ற மாதிரி ரசூல் சல்லா அவர்கள் பணிக்கிறார்கள் இந்த மாதிரி அதாவது அதாவது இந்த மாதிரி பணித்த நேரத்தில் அஸ்மாபின் துமேஸ் அப்படியே சுமந்துக்கிண்டு பேசாமிக்கிறாங்க ஏறலை சின்ன ரசூலா வெயிட் பண்ணுறாங்க ஏறும் வரைக்கும் அவங்க ஏறலை இவங்களும் மௌனம் வாய்க்கிறாங்க அவங்களும் மௌனம் ஆயிக்கிறோம் ஒன்றும் நடக்கலை அவங்களுக்கு விளங்கிட்டேன்னு இவங்க ஏற விரும்பலை அப்படின்னு விளங்கிட்டு போயிட்டாங்க ரசூல்லாங் இத்தனைங்க இவ்வளோ சுமை வந்தது ரசூல் சல்லா ஹலோ அவர்கள் சமுதாயத்தில் பக்கத்தில் பல தோழர்கள் இருக்கிறாங்க நிச்சயமாக எந்த குறையுமே இல்லை அதில் சூழலெல்லாம் சரியாக இருக்குது இருந்தும் ரசூல் சலா அவ்வளோ சில அப்படி உதவும் முன் வந்தும் ஒன்றும் சொல்லல இன்னொன்றையும் புரிந்து கொள்ளணும் இஸ்லாம் உறவு முறை பாதுகாப்பு கண்ணியமெல்லாம் இருக்குது உதவி என்ற நேரத்தில் வந்து இஸ்லாம் அதெல்லாம் என்னது நீ ஸ்ட்ரிக்டாக கடைபிடிக்கும் சொல்லலை உதவி என்ற உதாரணமாக வாகனம் வச்சுக்கிறாரு ஹஸ்பண்டோடைய தம்பி என்ன செய்கிறாரு வாகனம் வச்சுக்கிறார் அவர் ஒரு பகுதியால் போகிறாரு இவங்க ஏதோ ஒரு பஸ் மிஸ் ஆகியோ எது இல்லாமலோ ஒரு கிலோமீட்டருக்கு நடந்துகிட்டு வராங்க இஸ்லாம் மகரம் இது சொல்லு இந்த கூட்டி விடக்கூடாதுன்னு போகக்கூடாது இந்த செய்தி அதுதான் சொல்லுது அதனால தான் இம்மா புகாரி அதுக்கு தலைப்பு போடுறாரு அஜனபியான பெண்ணை என்ன வாகனத்தில் ஏற்றுதல் என்று தலைப்பு போடுறாரு அப்படின்னா என்ன அதற்குரிய சூழல் நேரத்தில் இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் போய்க்கின்றாங்க அப்போ வந்து இது என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் வந்து இப்படி தான் போவேன் அர்த்தம் இல்லை எப்படி கேள்வி வருதுன்னு சொன்னால் ஒரு பெண் வந்து மூழ்கிறா மரணிக்கிற நேரத்தில் மாதிரி இருக்கிறா உதவலாமா அஜனபியான பெண் உதவலாம் இது கேள்வியா இது இதுக்காக சட்டம் சொல்லுச்சு அதுக்கான சட்டம் அல்லது உதவித்தான் ஆகணும் என்பது ஒரு முஸ்லீம் இயல்பாக என்ன செய்யணும் அந்த இடத்துல உணர வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் இது எந்த இடத்துல சொல்லப்படுது என்று சொன்னால் தேவையற்ற நம்மளுக்கு சம்பந்தம் நம்ம தேவையில்லை முக்கியமே இல்லை அவசியம் இல்லை இந்த மாதிரி நேரங்கள் அவசியமற்ற மாதிரியான நிகழ்வுகளை ஏற்படுத்திக் கொள்வது அல்லது தேவையில்லாம அவசியங்களை ஏற்படுத்திக்கொள்வது தான் இஸ்லாம் என்ன செய்து இந்த இடங்களெல்லாம் சொல்லுவதை புரிஞ்சுக்கணும் என்ன ரசூல் வஸல்லம் இவ்வளோ தோழர்களுக்கு அதை முன்மாதிரியான செய்ய மாட்டாங்க செய்திருக்க மாட்டாங்க ரசூர்லாங்க பண்ணிக்கிறாங்க அவங்க ஏறலை போயிட்டாங்க போய் வீட்டில் சொல்கிறாங்க வார வழியில் ரசூர் சல்லாஹ் சொல்லம் வந்துட்டு இருந்தாங்க என்னை வந்து ஏறுவதற்காக வாகனத்தை பணித்தார்கள் து அன் அசீரம் நான் ஆண்களோடு பிரயாணம் செய்ய வெட்கப்பட்டேன் அப்படின்றான் யார் சொல்கிறாங்க அஸ்மா பின் தபி பக்கத்து நான் சொல்கிறாங்க நான் ஆண்களோடு பிரயாணம் செய்ய வெட்கப்பட்டேன் யார் ஆண்கள் ரசூர் சல்லா அலுவலம் உமர் உஸ்மான் அலி ரதி அல்லாஹூன் இவங்களோட பிரயாணம் செய்கிறது எனக்கு வெக்கமாக இருந்துச்சு அப்படி அஸ்மா ரதி எல்லாம் சொல்கிறாங்க சுபஹான் அல்லா இதுதான் ஒரு பெண்ணிடத்தில் இருக்க வேண்டிய விஷயம் அதுக்கு முன்னால் அவங்க சொல்கிறாங்க ஃபதர் கர் துகீரத்தக் உங்களது ரோசத்தை நான் நினச்சி பார்த்தேன் என்றாங்க ஹஸ்பண்டை சொல் ஹஸ்பண்ட்டை சொல்கிறாங்க உங்களது ரோசத்தை நான் நினைத்து பார்த்தேன் ஆண்களோட பிரயாணம் செய்ய நான் வெட்கப்பட்டேன் அப்படின்றாங்க கணவனுடைய ரோசத்தை நினைத்து பார்த்தேன் என்று சொன்னால் அந்த மனைவிக்கு என்ன தோணுது ரசூல் சல்லாஹ் அலையோ செல்லம் அவர்களுடைய பிரயாணம் செஞ்சாலும் இவர் ரோசப்படுவார் தான் ஒரு கணவன் இருக்கணும் அப்படித்தான் ஒரு கணவன் இருக்கணும் ரசூலுல்லா இசல்லா குலை வச இவரோட பிரச்சா ஒன்றும் சொல்ல மாட்டார் அப்படி என்ற நல்ல நீங்கள் இருந்தீங்கன்னு வைங்க அந்த வாழ்க்கை சரி வரும் எப்படி நினைக்கிறாங்க ரசூல் சல்லா குலை வசல்லாம் அவர்களோடு பிரயாணம் செய்தால் ரஜனபியா இல்லையா நிச்சயமாக ரோசப்படுவார் என்கின்ற உணர்வு இருந்தது அப்பா அவர் சொல்கிறார் சுபரிம் லவ்வாம் நிச்சயமாக நீங்கள் அவர்களோடு வருவதை விட நீங்கள் இந்த இப்படியே சுமந்துட்டு வரதான் எனக்கு பாரமாக இருக்கிறது ஏன்னா அவர் வேற வேலைகள் ஈடுபடுறாரு நீங்க இதை சுமந்துட்டு வருவதுதான் எனக்கு பாரமாக இருக்கிறது அப்படி என்று சொல்லி சுபைரி புள்ளி ஔவாம அவர்கள் சொன்னார்கள் அந்த இடத்துல அவருடைய கருணையும் பார்க்குறோம் அவருடைய நிகழ்வு தன்மை ஆ அது அந்த பயணம் இருக்கிறோம் என்று சொல்லி என்ன செய்யலை இவரை வந்து அச்சமறுத்தல்ல இவரை வந்து என்ன செய்யல அச்சமுறுத்தி உள்ளத்துக்குள்ள ஒரு அந்த ஒரு இருக்கத்தை ஏற்படுத்தலை இது அப்படி இல்லை நம்ம என்ன செஞ்சிடும் அந்த நேரத்தை பயன்படுத்தி நம்மளோட ரோசத்தை நிரூபிச்சிடும் நாம யார் தெரியுமா தெரியும் தானே கவனமாக இருந்து கொள்ளணும் அப்படின்ற அந்த ரோசத்தை என்ன செய்வோம் அந்த இடத்தை நிரூபிச்சிடும் ஆனால் அந்த இடத்துல ஒரு கருணையை காட்டினாரு நெரிடல் நெருடலானிதை காட்டினார் இது ரெண்டே ஒரு சுபை உள்ளவாம் ஏற்கனவே ரோசம் உள்ளவர் மிகவும் ரோசமான மனிதர் அதே நேரத்தில் இவங்கள்கிட்ட வெக்கவும் இருக்கிறது இன்றைக்கு நமது நாடுகளில் பாருங்கள் சாதாரணம் என்ன செய்வாங்கன்னா வேற எங்களுக்கு என்ன வழி அதனால நம்ம பஸ்ஸில் போகிறோன்றத்தை ஒரு வெறுப்போட சொல்ல மாட்டாங்க அதை நியாயப்படுத்தி அதில் சர்வசாதாரமாக ஹேண்ட்பென் கலப்போடு போகிறதையெல்லாம் ஒரு நியாயப்படுத்தி என்ன செய்வார்கள் சொல்லக்கூடியதை பார்க்குறோம் அதனுடைய வேதனை வழங்க அது சொல்கிற நேரத்தில் சொல்ற நேரத்துல எனது பஸ் இல்லாமலே போக கூடாது தொடர்ந்து பஸ் தான் இருக்கணும் என்ற விளக்கம் தான் அவங்கள்ட்ட என்ன செய்யும் இருக்கக்கூடிய அமைப்பில் தான் அவங்களுடைய விளக்கம் இருக்கும் அன்புள்ள சகோதரர்களே எனவே ஒரு கணவன் தான் இந்த இடத்துல என்ன செய்யணும் எல்லா பாதுகாப்பையும் அந்த இடத்துல கொடுக்க வேண்டும் எல்லா விதமான ஒழுக்க விஷயத்துக்குரிய அந்த வழியாக அமைய வேண்டும் இப்படி ரசூர் ஹோலி வசல்லாம் அவர்கள் நபித்தோடர்களுக்கு வழிகாட்டினார்கள் நபித்தோடர்கள் அந்த ரோசத்தோடு என்ன செய்தார்கள் இருந்தார்கள் மதையெல்லாம் பார்க்கிறோம் எந்த அளவுக்கு நபித்தோடர்களுடைய ரோசம் பந்தமாக நீங்க புரிஞ்சு கொள்ளலாம் சப்ஜெக்டோடு சம்பந்தப்பட்டதாட்டியும் ரோசத்தை புரிஞ்சுக்கொள்றதுக்கான ஒரு செய்தி உமர் ரதியுல்லாவுடைய மனைவி ரசுல்லாவுடைய மரத்துக்கு பின்னால் அவர் ஹலீஃபாவாக இருக்கிற நேரத்தில் சுபகுக்கு பள்ளிக்கு போவோம் இஷாவுக்கு பள்ளிக்கு போவா இன்னும் அவங்க ஃப்ரீயாகிற நேரம் அதுதான் எப்படி சுபகுக்கும் பள்ளிக்கு போவாங்க இஷாவுக்கும் பள்ளிக்கு போவாங்க உமர் ரதியுல்லாஹ் அப்போ ஒரு 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 பெண்மணி அல்லது ஒரு ச ஒரு ஆண் கேட்குறாங்க நீங்கள் பள்ளிக்கு போகிறீங்களே உமர் எவ்வளோ ரோசப்படுறாருன்னு உங்களுக்கு தெரியும் தானே நீங்கள் சுபகுக்கு பள்ளிக்கு போகிறதுலையும் இஷாவுக்கு பள்ளிக்கு போகிறது எவ்வளோ ரோசப்படுறாருன்னு உங்களுக்கு தெரியுதாண்டு எவ்வளோ ரோசப்படுறான்னு என்ன இஷாவுக்கு வெளியே போகிறாங்களே அப்படின்னு ரோசம் வருமா இல்லை ஒரு ஆ ஆன அடிப்படையில் ரோசம் வரும் நமக்கு என்ன செய்யாது அந்த மாதிரியான சிந்தனை இல்லை இதை விடுங்க சர்வசாதாரணமாக போகிறதே நம்மளுக்கு ரோசம் வருது இல்லை உங்கள் இஷாவுக்கு பள்ளிக்கு போகிறது யாருக்கு ரோசம் வருது தக்குவால் மார்க்கப்பட்டில் உச்ச உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய உமர்றது இல்லை அவங்களுக்கு ரோசம் வருது அதுக்கு அவங்க திருப்பி கேட்குறாங்க சரி ஏன் தடுக்கலப்ப தடுக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறான் மனைவி ரோசம் வருதுண்டா என்னை தடுக்க வேண்டியதானே அப்படின்னாங்க தடுக்க முடியாது தடுக்காமல் அவரை தடுப்பது ரசூல் சல்லாஹ் சொல்லம் அவருடைய ஹதீஸ் அப்படின்னாங்க என்ன லா தம்னா இமா அல்லாஹி அனில் மசாஜித் அல்லாஹுடைய அடிமை பெண்களை அதாவது முஸ்லீம் பெண்களை பள்ளிக்கு போவதை விட்டும் நீங்கள் தடை செய்ய வேண்டாம் அவங்க அனுமதி கேட்டால் என்ன செய்யணும் நீங்கள் அனுமதி கொடுக்கணும்னு ரசூல் அங்கே சொல்லிக்கிறாங்க அந்த ஹதீஸ் தான் அவரை என்ன செய்கிறது தடுக்கிறது அது மனைவிக்கு தெரியும் அவரை ஏன் தடுக்குதுன்னு கேட்குறாங்க என்னை தடுக்க வேண்டியது நாங்கள் தடுக்க முடியாத காரணம் ஹதீஸ் அப்போ இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் எதிலெல்லாம் அவங்க ரோசப்பட்டார்கள் தன் மனைவி விஷயத்தில் எதுலெல்லாம் ரோசப்பட்டார்கள் என்ற பாருங்கள் அப்போ அன்புள்ள சகோதரர்களை இயன்ற அளவுக்கு ஒழுக்கம் நிம்மதி என்ற வாழ்க்கையை நம்ம குடும்பத்தில் சிறந்த முறையில் போக வேண்டுமா நாங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் கடைசியில் என்ன நடக்கும் நம்ம திறந்த ஒரு கம்யூனிகேஷன் என்ற பேரில் இந்த மாதிரி வீட்டில் உறவாடல்கள் நம்ம விட்டுட்டுன்னு வைங்க கடைசியில் ஒழுக்கை கேடு வந்து விட்டால் நிம்மதி சீர்குலைந்து விட்டால் அதற்கு பின்னால் என்ன செய்ய முடியாது திருப்பி அதை உங்களுக்கு எடுத்து விட முடியாது மன்னித்து வாழ்கிறவங்க இருக்கிறாங்க மன்னித்து வாழ்வோம்னு நினச்சவங்க இருக்கிறாங்க எப்படி வாழ முடியும் கோபம் பிரச்சனைன்ட்டு வர நேரத்தில் மனைவியுடைய சாதாரணமான மைனஸுகளையே பேசக்கூடிய லெவலில் தான் கனவு மனைவி இருக்கிறான் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு பின்னால் ஒத்துமையாக வாழ்ந்தாலும் அந்த சந்தர்ப்பத்துக்கு என்ன செய்யும் அதை இவரே சொல்லி காட்டக்கூடிய ஒரு நிலை என்ன செய்யும் ஏற்படும் என்பதை பார்க்குறோம் அப்போ மனைவியுடைய அழிவுக்கு கணவன் காரணமாக அமையக்கூடாது கணவனுடைய அழிவுக்கு மனைவி என்ன செய்யக்கூடாது காரணமாக அமையக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹூத்தாலா தந்திருக்கக்கூடிய இந்த நல்ல நிம்மதியான சூழலை ஒரு நாள் நாம் என்ன செய்து விடக்கூடாது சீர்குலைத்து விடக்கூடாது இந்த நிம்மதி நமது குடும்பத்தில் எவ்வளவு காலத்திற்கு தொடர்ந்து இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் இந்த குடும்பத்துடைய அதாவது வரக்கூடிய சந்ததி மகள் மகன்மாரெலாம் என்ன செய்வாங்க அதில் தான் வருவாங்க கடைசியாக ஒரு செய்தி சரி இந்த மாதிரியான ஒழுக்க வாழ்க்கையை இந்த மாதிரியான ஒழுக்க சூழலை குடும்பத்தில் முழுமையாக ஒரு கணவனால் ஏன் நிலைநாட்ட முடியவில்லை என்பதற்கும் சில பின்னணி இருக்குது உண்டு அவருக்கு மார்க்கரீதியான சட்டமெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இது கூடாது இது கூடும் இப்படி செய்யக்கூடாதுன்னா தெரிஞ்சிருக்கும் இவர்கிட்ட நிறைய ஓட்டைகள் இருக்கும் யார்கிட்ட சட்டம் போடுறவர்கிட்ட நிறைய ஓட்டைகள் இருக்குது அப்படின்னு என்ன இவர் மார்க்கீதியான கட்டுப்பாடு இல்லைன்னு வைங்க இவர் சர்வசாதாரணமாக தனது மதனிமார்களோட தனது உறவுகளோட சர்வசாதாரணமாக எல்லா விஷயங்களும் வைங்க இவருக்கு சட்டம் போடுறதுக்கு நாக்கு வராது அந்த மாதிரி சொல்றதுக்கு என்ன செய்யாது நாக்கு வராது எத்தனையோ குடும்பங்கள்ட பிரச்சனைகள் நம்ம பார்த்துருக்கிறோம் ஆண்கள் வந்து ஒழுங்கா கொள்வாங்க பெண்கள் கெட்டுப்போனால் அது நாரிரும் அதற்காக வேண்டி தான் சட்டம் போடுறேன்னு ரோசமா சட்டம் போட்டு பேசி சட்டத்தை போடுறவங்கள என்ன செய்யலாம் நம்ம பாக்குறோம் ஒழுங்கா சொல்ல முடியாது சட்டத்தை ஒழுங்கா சொல்ல முடியல ஏன் இவருடைய அந்த மைனஸ் இவருடைய பலகீனம் குடும்பத்தில் அதை சொல்ல முடியாமல் இருப்பதை பாருங்கள் யாரு தன் வாழ்க்கையிலும் எடுத்து நடந்து பிறருக்கும் சொல்கிறாங்களோ அவங்களுடைய தான் மரியாதை இருக்கும் அவருடைய வார்த்தையில் தான் ஹைபத் இருக்கும் ஹைபத்ன்னு அவர் சொல்கிற நேரத்திலே ஒரு என்ன செய்யும் உள்ளத்துல ஒரு பயம் வரையின்னு அவர் செய்கிறாரு நூற்றுக்கு நூறு வீதம் அதை செய்கிறாரு இன்றைக்கு நீங்கள் பாருங்கள் வீட்டுக்குள்ள நிறைய நேரத்தில் கணவன்மார் வந்து இந்த டிவி சேனல்கள் அது இது பார்க்குறத எப்படி தடுக்கிறாங்க தெரியுமா மகிழ்வு நேரத்தில் டிவியை போட்டு கண்டிக்கிறா இப்படி தான் தடுக்கிறாங்க நேரம் சொல்லி தடுக்கிறது ஏன் அவர் சுபகளை பார்த்து இவர் லுகரில் பார்க்குற கட்டங்கள் இருக்கும் லீவு நாளில் பார்க்குற கட்டங்கள் இருக்கும் மனைவி திருப்பி கேட்டால் டைமை சொல்கிறதுக்கு பதிலுக்கு ஏற்ற மாதிரி தானது மகிழ்பு நேரத்தில் டிவி ஒன் பண்ணி நினைக்கிறான்னு சொல்கிறது அப்படின்னா என்ன மற்ற நேரத்தில் நான் ஒன் பண்ணுவேன் அதை நீ கண்டு கொள்ளக்கூடாது மகிழ்வு நேரத்தில் நம்ம ரெண்டு பேரும் என்ன செய்வோம் நம்ம உடன்பட்டு தவிர்ந்து கொள்வோம் உடன்பட்டு என்ன செய்வோம் தவிர்ந்து கொள்வோம் என்ற செய்தியை தான் அந்த நேரத்தில் சொல்கிறது முழுசாக சொல்ல முடிகிறதா சொல்ல முடியவில்லை முழுமையாக சொல்ல முடியவில்லை சட்டங்கள் மனைவிக்கு சொல்கிறது ஆயிரம் விஷயங்களை மனைவிக்கு சொல்கிறது இவரால் என்ன செய்ய முடியவில்லை அதை செயல்படுத்த முடியவில்லை என்பதை பார்க்குறோம் இவர் செயல்படுத்தக்கூடியவராக இருந்தால் நீங்கள் சொல்லவே தேவணும் நீங்கள் சொல்லவே தேவை கிடையாது அந்த சட்டம் என்ன செய்யும் தானாக அமுலாகும் உமர் ரத்தியோல்லாவின் அவர்கள் வார நேரத்தில் அதாவது சத்தம் போட்டு பேசி கொண்டிருந்த பெண்கள் என்ன செய்தாங்க ரசூலான மனைவிமார்கள் சத்தத்தை எல்லாம் குறைச்சிட்டாங்க ரசூல்லா ரசூல்லாங்களுக்கு முன்கால ரசூர்லாங்கடைய மனைவிமார்கள் உம்டைய சத்தத்தை கேட்டு சத்தத்தை குறைச்சிட்டாங்க ரசூல் சல்லாவோட சொல்ல சொல்கிறாங்க உமரே என்ன நடந்தது தெரியுமா நான் வார நீங்கள் வருகிற நேரத்தில் இவர்களெல்லாம் சத்தத்தை என்ன செஞ்சுட்டாங்க குறைச்சிட்டாங்கன்றாங்க அப்போ ரசூ உமர்லாம் கேட்குறாங்க ரசூல்லாம் உங்களுக்கு இருக்கிற விலங்குல நானா விளங்குது அப்படின்னு கேட்டாங்க என்ன காரணமாக குறைத்தார்கள் ரசூல் சல்லாவோட சொன்ன மனைவிமார்கள் ஹிஜாப் போடணும் ஹிஜாப் இறங்குவதற்கு முன்னால் முழுமையாக மறைக்கப்பட வேண்டும் அவங்க இருக்கிறதே தெரியக்கூடாது எண்ணத்தில் மிகவும் வலியுறுத்தியவர் யார் உமர் ரதியுல்லா உன்னவர்கள் ஆயிஷார்லாம் ஒரு முறை சொல்கிறாங்க உமரே எங்களோட விஷயத்தில் நீங்கள் கூட தலையிடுறீங்க நான் எங்களுடைய விஷயத்தில் கூடுதலாக தலையிடுகிறீர்கள் என்று சொல்லி என்ன செய்தார்கள் உமர் ரதில்லாம்கிட்ட சொன்னார்கள் அப்போ உமர் அவங்க சொன்னாங்க அதாவது உம்முள் மும்பை நாங்கள் ஏன் இப்படி செய்கிறோன்னு சொன்னால் உங்களில் வந்து என்ன செய்கிற கெட்டவர்களும் வராங்க நல்லவங்களும் வராங்க அதற்காக வேண்டி தான் நான் இதை சொல்கிறேன்னு உமர்லாம் விளங்கப்படுத்துறாங்க விளங்கப்படுத்துகிறாங்க ஆனால் அந்த அளவுக்கு உமர் ரதில்லா உணவர்களுடைய உண்மையான இகலாசம் அவங்களுக்கு விளங்கிச்சு உண்மையான ரோசம் அவங்களுக்கு விளங்கிச்சு அதனால தான் என்ன செய்தார்கள் இந்த மாதிரி செய்தார்கள் ஒரு முறை சவுதா அவர்கள் என்ன செய்கிறாங்க வீதியால் போய் கண்டிக்கிறாங்க அதாவது முகம் மறைத்துக்கொண்டு போய்கின்றிருக்கிறாங்க சட்டமெல்லாம் இறங்கின பின்னாலே அப்போ உமர்லாம் பார்த்துட்டு சொல்கிறாங்க போகிறது யாருன்றது எங்களுக்கு தெரியும் சவுதா தான் போகிறீங்கன்ட்டாங்க இரவு நேரத்தில் போகிறாங்க சௌதா தான் நீங்கள் தான் போகிறீங்கட்டு இறங்கிட்டு போனவங்க திரும்பி வந்துட்டாங்க அவங்க போனது பா பாத்ரூம் போகிறதுக்காக போகிறாங்க உடனே திரும்பி வந்துட்டாங்க அல்லா அவன் தூதர் ரசூல்லா சாப்பிட்டுக்க நீங்கள் அல்லா அவன் தூதரே இப்படி வந்து என்ன செய்கிறாரு உமர் சொல்கிறாரு அப்படின்னா ரசூல்லாங்களுக்கு தெரியும் உமர் ஏன்னு சொல்கிறாரு உடனே ரசூல்லாங்க சொன்னாங்க உங்களோட தேவைகளுக்கு போவது அல்லாஹூத்தாலாம் அனுமதித்திருக்கிறான் அப்படின்னா பாருங்க உமர்லா இப்படி சொல்கிறாங்க ரசுல்லா இந்த பதில் சொல்கிறாங்கன்னு என்ன அர்த்தம் உமருக்கு நீங்கள் எப்படி வெளியே போகக்கூடாதுன்றதா உமர் ரிலா உங்கள்ட்ட இருந்தது உங்களோடய தேவைக்கு நீங்கள் வெளியே போகலான்ற ரசூர்சலாசி என்ன செய்கிறாங்க சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் இது நம்ம இடத்துல வர வேண்டும் எதுவாக இருந்தாலும் சரி என்ன இடத்துல சொல்லிட்டு போங்க நீங்கள் எங்கே இருக்கிறேன்னு எனக்கு தெரியணும் எல்லா விதமான ஒழுக்க வாழ்க்கையை நீங்கள் ஏற்படுத்திக்கிறோம் குடும்பத்தை நீ பாரு பணத்தை நாம் பார்க்குற என்ற லெவலில் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது குடும்பத்துக்கு நீங்கள் பொறுப்பு தான் அவர்கள் பொறுப்பு வீட்டுக்குள்ள அவர்கள் பொறுப்பு ஆனால் வீடு சம்பந்தமான முழு பொறுப்பு யாருக்கு உங்களுக்கு தான் குள்ளுக்கும் என இது சம்பந்தமாக நீங்கள் கேட்கப்படுவீர்கள் நாங்களே அவர்களை நரகத்துக்கு கொண்டு போவர்களாக ஆகிவிடக் கூடாது அல்லாஹு தாலா குர்வானில் சொல்றானே அதாவது அலம் தர இலல்லதின பத்தலு நியாமத்துலாஹி குஃப்ரன் கௌமகம் தாரல் பவார் அல்லாவுடைய நியாமத்தை குஃப்ராக மாற்றி அவர்களே மாற்றி தங்கள் சமுதாயத்தை நரகத்தின் பக்கம் இழுத்து சென்றார்களே அவர்களை நீ பார்க்கவில்லையான்னு அல்லாஹூத்தாலா கேட்கிறான் இந்த மாதிரி அவரோட நிலைமை நம்ம குடும்பத்துக்கு நாங்களே என்ன செய்யவிடக்கூடாது விடக்கூடாது அல்லாஹு ரபுல் ஆலமீன் குடும்பத்திலே நிலவக்கூடிய இந்த நல்ல நிம்மதியை இந்த பாதுகாப்பான சூழலை இந்த ஒழுக்கமான சூழலை நாங்கள் பாதுகாப்பதற்கு மார்க்கம் சொல்லுகின்ற வழிகளை நாங்களாக எடுத்து நடக்கக்கூடிய வாய்ப்பை எம் அனைவருக்கும் அல்லாஹுத்தாலா தந்தருள் பாலிப்பானாக அதே போன்று நாங்களும் அவர்களுக்கு சொல்லி அவர்களும் விளங்கி நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த சூழலை அல்லாஹுத்தாலா எல்லோருக்கும் ஏற்படுத்தி அருள் புரிவானாக